வணக்கம் இன்றைக்கி நாம் ஏழாம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஒன்றல்ல இரண்டல்ல செய்யுள் பகுதிக்கான வினாவிடைகள் பார்க்க போகிறோம் இதில் சொல்லும் பொருளும் சரியான விடை குருவினா சிறுவினா அப்படின்னு நாலு லெட்டரில் உங்களுக்கான மதிப்பீடுகள் இங்கே கொடுத்துருக்காங்க அதாவது வினாவிடைகள் கொடுத்துருக்காங்க இதில் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடியது சொல்லும் பொருளும் சொல்லும் பொருளும் நான் முதல் தடவை படிக்கும்போது கவனமாக கேட்டுக்கோங்க திரும்பவும் நான் படிக்கும்போது நீங்கள் என் கூடவே சேர்ந்து சொல்லணும் சரிங்களா பார்க்கலாமா ஒப்புமை இணை முகில் மேகம் அற்புதம் விந்தை உபகாரி வள்ளல் இப்போ நாம் சரியான விடையை தேர்ந்தெத்தெழுதுக பார்க்கலாம் சரிங்களா முதல் கேள்வி பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் நான் மறுபடியும் படிக்கிறேன் பகைவரை வெற்றி கொண்டவரை பாடும் இலக்கியம் இதற்கான பதில் பரணி குரில்இ பரணி இரண்டாவது கேள்வி பாருங்க வானில் டேஷ் கூட்டம் திரண்டால் மழை பொழியும் வானத்தில் என்ன கூட்டம் திரண்டால் மழை பொழியும் ஆ மேக கூட்டம் இல்லையா அப்போ மேகத்துக்கு இங்கே இன்னொரு பொருள் என்ன நம்ம இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கூட சொல்லும் பொருளை படித்தோம் ஞாபகம் இருக்கா ஆ வெரி குட் அப்போ மேகத்துக்கு இன்னொரு பொருள் என்ன முகில் அப்போது இதற்கான பதில் என்ன முகில் வெரி குட் அதுக்கடுத்தது மூன்றாவது கேள்வி இரண்டல்ல என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதற்கான பதில் நெடில் ஈ இரண்டு கூட்டல் அல்ல நான்காவது கேள்வி தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது மறுபடி படிக்கிறேன் தந்துதவும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதற்கான பதில் குரில் அ தந்து கூட்டல் உதவும் குரில் அ தந்து கூட்டல் உதவும் சரி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாமா ஐந்தாவது கேள்வி ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் ஒப்புமை கூட்டல் இல்லாத என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் இதற்கான பதில் குறில் இ ஒப்புமை இல்லாத குறில் இ இல்லாத சரி இப்போ நம்ம குருவினாக்கள் பார்த்துடலாமா இதில் நமக்கு இரண்டு குருவினாக்கள் இருக்குது நம்ம முதல் குருவினா பார்த்துடலாம் இப்போது முதல் கேள்வி தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை நாம் மறுபடியும் கேள்வியை படிக்கிறேன் தமிழ்நாட்டின் இயற்கை வளங்களாக கவிஞர் கூறுவன யாவை பதில் படிக்க ஆரம்பிச்சலாமா ரைட் இங்கு வீசும் தென்றலில் தேன் மனம் கமழும் இங்கு வீசும் தென்றலில் தேன் மனம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்சை நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார் நம்ம அப்படியே ஒரு டைம் பதில் படிக்கிறேன் இங்கு வீசும் தென்றலில் தேன்மணம் கமழும் சுவைமிகு கனிகளும் பொன் போன்ற தானிய கதிர்களும் விளையும் தமிழ்நாட்டின் நன்சை நிலவளம் ஒன்றிரண்டல்ல பலவாகும் என கவிஞர் கூறுகிறார் அடுத்த கேள்வி ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம்பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக கேள்வியை நான் மறுபடியும் படிக்கிறேன் ஒன்றல்ல இரண்டல்ல பாடலில் இடம் பெற்றுள்ள வள்ளல்கள் குறித்த செய்திகளை எழுதுக பதில் படிக்க ஆரம்பிச்சலாமா வாங்க முதல் பாயிண்ட் பாருங்க முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றான் வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத்துணிந்தான் குமனவல்லல் இவர்கள் போல் புகழ்பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்றிரண்டல்ல பலவாகும் நம்ம அப்படியும் ஒரு டைம் பதில படிக்கிறேன் கேளுங்க முல்லைக்கு தேர் தந்து மழை மேகத்தை விட புகழ்பெற்றான் வள்ளல் வேல்பாரி புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தரத்துணிந்தான் குமன வள்ளல் இவர்கள் போல் புகழ் பெற்று வாழ்ந்த வள்ளல்களின் வரலாறு ஒன்று பலவாகும் புரிஞ்சுதா படித்தது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சுதா சரி அடுத்தது சிறுவினாக்கள் பார்க்கலாமா இதில் நமக்கு ஒரே ஒரு சிறுவினா தான் இருக்குது நான் முதல்ல கேள்வியை படிக்கிறேன் கவனமாக கேளுங்க தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை தமிழுக்கு வளம் சேர்க்கும் இலக்கிய வகைகளாக கவிஞர் கூறுவன யாவை பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அத்தோடு இசை பாடலான பரிபாடலும் கலம்பகம் நூல்களும் எட்டு தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றை மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும் நம்ம அப்படியே ஒரு டைம் பதில படிக்கிறேன் ஏன்னா அதில் கொஞ்சம் கடினமான வார்த்தைகள்லாம் இருக்குது இல்லையா நான் மறுபடியும் படிக்கிறேன் தெளிவாக கேளுங்க பகைவரை வென்றதை பாடுவது பரணி இலக்கியம் அத்தோடு இசை பாடலான பரி பாடலும் கலம்பகம் நூல்களும் எட்டு தொகையும் வான் புகழ் கொண்ட திருக்குறளும் அகம் புறம் ஆகியவற்றே மெய்ப்பொருளாக கொண்டு பாடப்பட்ட சங்க இலக்கியங்களும் என தமிழின் இலக்கிய வளங்கள் ஒன்றிரண்டல்ல பலவாகும் இதில் கடினமான வார்த்தைகள் இருக்கிறதுனால நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா முதல்ல இந்த கேள்வி இருக்கக்கூடிய கடினமான வார்த்தைகளை எழுதி பார்த்துருங்க ஒரு இரண்டு அல்லது மூன்று தடவை எழுதி பார்த்துட்டிங்கன்னா பிழை இல்லாமல் நீங்க இந்த கேள்வியை படிக்கும்போது ஈஸியாக உங்களால் என்ன செய்ய முடியும் இந்த கேள்விக்கான பதிலை எழுதி பார்க்க முடியும் சரிங்களா அப்போது கடினமான வார்த்தைகள் முதல்ல எழுதி பார்த்துட்டு பிறகு என்ன செய்யணும் இந்த பதிலை படித்து முழுமையாக எழுதி பார்த்தீங்கன்னா பிழை இல்லாம உங்களுக்கு எழுத முடியும் அப்போ எப்பயுமே படிக்கும்பொழுது நல்லா உறக்க சொல்லி படிக்கணும் எழுத்துக்களை நல்லா உச்சரித்து படிக்கும் சரியா நல்லா உச்சரிக்கணும் குரில் நெரில் வார்த்தைகளை பார்த்து கரெக்டாக உச்சரித்து படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக பிழைகளை நீக்கி தெளிவான ஒரு எழுத்து பழக்கம் உங்களுக்கு வந்துடும் சரிங்களா அப்போ எழுதும்போது உங்களுக்கு எந்த ஒரு பிழையும் ஏற்படாமல் நீங்கள் அழகாக நீட்டாக எழுதலாம் ஓகேவா ஸோ இதில் இருக்கக்கூடிய கேள்வி பதிலாக படித்து தெளிவாக எழுதி பாருங்கள் நன்றி